சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய சென்றவரின் இருசக்கர வாகனத்தின் சீட்டின் அடியில் வைத்திருந்த பணம் 2.5 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் தாலுகா ஒத்தப்பட்டியைச் சேர்ந்தவர் சசிகுமார். விவசாயியான இவர் தனது உறவினர் நாகராஜ் என்பவருடன் ஒரு நிலம் வாங்குவது தொடர்பாக பத்திரப்பதிவு செய்ய வடமதுரை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது பணம் ₹2.5 லட்சத்தை ஒரு பையில் வைத்து தனது ஸ்கூட்டரின் சீட்டிக்கு அடியில் உள்ள பெட்டியில் வைத்திருந்தார். நாகராஜ் சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் சென்றுவிட்ட நிலையில் சசிகுமார் தனது ஸ்கூட்டரில் உட்கார்ந்திருந்தார். உள்ளே சென்ற நாகராஜை பார்த்து வருவதற்காக சசிகுமார் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் சென்றார். அதன் பின்னர் சசிகுமார் மீண்டும் வெளியே வந்து பணத்தை எடுக்க ஸ்கூட்டரின் சீட்டை திறந்து பார்த்தபோது உள்ளே வைத்திருந்த பணம் 2.5 லட்சம் ரூபாய் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து சசிகுமார் வடமதுரை போலீசில் புகார் செய்தார். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் ஸ்கூட்டரின் சீட்டை திறந்து உள்ளே வைத்திருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக வேடஞ்செந்தூர் செய்தியாளர் அப்துல் சலாம். பத்திரம் பதிஞ்சுட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரங்கிட்டு என் சீட்டில் வச்சிருந்த பணத்தை காணோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரும் யார் எடுத்தாங்கன்னு தெரில, கண்டுபிடிச்சிருக்கேன்.